புதிய கல்வி கொள்கையா? மூன்றாம் வகுப்பில் பொது தேர்வா? ஐந்தாம் வகுப்பில் பொது தேர்வா? யார் வகுக்கிறார்கள் தெரியுங்களா? அஞ்சாம் வகுப்பே தாண்டாத அமைச்சர் பெருமக்கள் தான் இப்படி ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. ஆமாம், படித்த கல்வியாளர்கள் உண்மையிலேயே கல்வி உரிமை பெற்ற கல்வி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் புதிய இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மை போன்று தலையாட்டுவதை தவிர வேற எந்த விதத்தையும் தமிழக அரசு செய்ய மறுக்கிறது. ஒரு சட்டமோ ஒரு கொள்கையோ மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிப்பது போன்று வந்தால் அதனை முதலில் எதிர்க்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீங்கள் தான் கைகூப்பி வரவேற்கிறீர்கள். எதிர்கட்சி ஏதோ நாட்டாமை படத்தில் வருகின்ற மிச்சர் தின்பவர் போல ஒரு பக்கம் திமுக வெறும் மிச்சரை தின்று கொண்டு நிற்கிறது. கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. 2020 சட்டமன்றம் கூட்டும் தருவாயில் இருந்தும் கூட பிப்ரவரி மாதமே ரகசியமாக ஏதோ கள்ளக்காதலியை சந்திப்பது போன்று இரவோடு இரவாக ஆளுநர் கையொப்பம் மட்டும் பெற்று சட்டசபையில் விவாதிக்காமலேயே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இது மக்களுக்காக ஏற்றப்படுகின்ற சட்டமா இல்ல பெரும் வர்த்தக கார்பரேட் நிறுவனங்களுக்காக ஏற்றப்படுகின்ற சட்டமா என்று நீங்கள் உற்று நோக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்துல? வெளியிலே சொல்ல மாட்டாங்க. மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் எங்கும் நடத்தப்படல, மக்கள்கிட்ட எதுவும் விவாதிக்கப்படல, மக்கள் பங்கேற்பே இல்ல. அந்த தொல்குடி நெய்தல் சமூக மக்களுடைய பங்கேற்பே இல்லாம தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 2020 திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா என் அருமை பெருமக்களே? ஏதோ அரசு அலுவலர் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிற மாதிரி காலையில 5 மணிக்கு கடற்கரை விட்டு நீங்கள் கடலுக்கு செல்லணும். அது ஆழ்கடல் மீன்பிடிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நடுக்கடல் மீன்பிடிப்பா இருந்தாலும் சரி, கரையோர மீன்பிடிப்பா இருந்தாலும் சரி, அன்று இரவே 9 மணிக்குள் நீங்கள் துறைமுகத்தை வந்து சேரணும். இல்லைன்னா உங்களுக்கு படகு பறிமுதல் செய்யலாம், ஓட்டுநரை கைது செய்யலாம். இப்படிப்பட்ட சட்டங்கள் தான் வந்திருக்கிறது. 5 நாள் 6 நாள் கடல்ல இருந்து தொழில் செய்யக்கூடிய மீனவ மக்களுடைய நிலைமை என்ன? இந்த அரசு நான் கடலுக்கு போகும் போதெல்லாம் எனக்கு மீன் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்து விடுமா? கேள்விக்குறிதான். ஒட்டுமொத்த அதிகாரமும் கடற்படையிடம், ஒட்டுமொத்த அதிகாரமும் அதிகாரிகளிடம். ஒரு மீனவரை ஒரு கடற்படை அதிகாரி இவர் தவறு செய்து விட்டார் என்று கைது செய்யலாம், அடிக்கலாம். ஆனால் ஏன் அடிச்சேன்னு அவர் திருப்பி கூட கேட்க முடியாது. இந்த அதிகாரம் யாருக்கானது, இந்த சட்டம் யாருக்கானது, இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை மக்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். இதை விட பெரிய கொடியை அறக்க எங்களை எல்லாம் கொஞ்சோண்டு வசம் கொடுத்து கொண்டுலாம். நீங்க இஏஏ சட்ட திருத்தம் 2006 இருந்தத முற்று முழுவதுமா நகர்த்திட்டு தகர்த்து விட்டு இந்த புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த சட்ட திருத்தத்தை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டியது நெய்த சமூகம் தான். ஏன் கேட்டீங்கன்னா 12 நாட்டிகள் மைல் வரைக்கும் எந்த கிளியரன்ஸும் வாங்க வேண்டாம், எந்த அனுமதியும் வாங்க வேண்டாம், எந்த தொழிற்சாலைகளை வேணாலும் நீங்க கொண்டு வந்துக்கலாம்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. அப்ப யார் எதிர்க்கணும்? அவர்களே இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தொழிற்சாலை கடலுக்கு பகுதியில் அமைந்தால் அந்த தொழிற்சாலை வாங்கி உள்ள கடல் பகுதியில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் மீன் பிடிக்க போகும். ஒரு 500 மீட்டருக்குள்ள படகு போச்சு அப்படின்னா படகை பறிமுதல் செய்வாங்க, உங்களை தண்டிக்கலாம், ரிமாண்ட் பண்ணலாம், கொண்டு போய் சிறையில் அடைக்கலாம். இந்த சட்டத்தினுடைய சரத்து இங்க கார் வச்சிருக்க மாதிரி போட்டு வச்சுக்கிறது இல்ல பெருமக்களே. இல்ல என்ன தவறு நடந்து விட்டதுன்னா இந்த சமூகம் சாராத, இந்த மக்கள் சாராத, இந்த மக்கள் பங்கேற்பே இல்லாத அதிகாரிகள் எங்கோ இருந்து கொண்டு நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி பிழைக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை எழுகிறது. ஒரு முதலாளித்துவ நாட்டில் கூட இவ்வளவு பெரிய வன்முறை கிடையாது. சட்டம் ஏற்றுவதா இருந்தா மக்கள் கருத்து கேட்பு நடத்துவாங்க. இந்த இஏஏ சட்டத்துல மக்கள் கருத்து கேட்பு தேவையில்லை. மக்கள் போராட முடியுமா? முடியாது. போராட முடிகிற ஜனநாயக உரிமை இருக்கும் பொழுதே தூத்துக்குடி மண்ணில் என் மக்களை 13க்கும் மேற்பட்டவர்களை நீங்க சுட்டு பண்ணீங்க. இப்ப போராட முடியாது, எங்கள் கருத்து தேவையில்லை, நீ தொழிற்சாலை தொடங்கிய பிறகு கூட நீ அனுமதி வாங்கலாம் என்ற மோசமான திருத்தங்கள் இருந்தால் நாடு எப்படி இருக்கும் என்று பாருங்க. இந்த தேசிய மீன்வள கொள்கை, இது வெறுமனே மீன்வள கொள்கை, மீனவர் நல கொள்கை அல்ல. இந்த மீன்வள கொள்கை வந்து ஏதோ கடலோர பகுதியில மட்டும் பாதிக்க போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ
அந்த நீர்நிலைகளை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தேசிய மீன்வள கொள்கை இருக்கிறது. என்ன நடக்குது? நீங்க ஊரடங்கு காலம், நீங்க ஒண்ணு கூடாதீங்கன்னு சொல்றீங்க, போராடாதீங்கன்னு சொல்றீங்க. நேத்துல மயிலாடுதுறையில ஒலிபெருக்கி வச்சு பேச வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி மறுத்தீங்க. ஆனா ராமராஜ்யம் நடத்த ராமர் கோயில் கட்ட மட்டும் லட்சக்கணக்கான பேர் கூடலாம். அப்படியே உங்க சட்டம் ஒருவருக்கு ஒரு பாகுபாடு பட்டதா? ஜனநாயக உரிமை உண்டு, எல்லாரும் பேசலாம், பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, எல்லாருக்கும் இங்க சமமான உரிமை உண்டு என்று சொல்ல இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் நிக்குது. எனக்கான வளத்தை பாதுகாத்து கொடுங்கள் என்று நான் இந்த ஊரக காலத்துல சாலையில நின்று கத்த வேண்டி இருக்கு. ஆனா நீங்க, நாங்க மக்களோட மக்களா நிக்கிறோம், போராடுறோம், மக்களுக்கு துணை நிக்கிறோம், எங்களுக்கு வல்ல கொரோனா. ஆனா இப்ப யார் உண்மையிலேயே சமூக இடைவெளியை கடைபிடிக்கல? நீங்க சொல்லுங்க, அமித்ஷாவுக்கு கொரோனாவா? அப்ப யார் ஒழுங்கா மக்களோட போயிட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்காம சட்டத்தை மீறியவர்கள் என்று நீங்களே பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் ஊரடங்கு வீட்டில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக எட்டு வலிச்சாங்க. உடனடியாக தேசிய மீன்வள கொள்கை, யாருக்குமே தெரியாம இருட்டு வழியில தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம், இதெல்லாம் இல்லாம EIA 2020 என்ன சொல்ல வரீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? இங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, ஏதோ கத்திக் கொண்டிருக்கிறார்கள் செவிமடுக்கின்ற மக்களுக்கும் சரி, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்க காவல்துறைக்கும் சரி, நான் ஒன்னே ஒன்னு தகவலை சொல்றேன். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதுல இந்தியா 10 இடத்துக்குள்ள இருக்கு. 8 வயசு 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, 8 வயசுல நிறைய பிள்ளைங்க அப்பதான் எந்திரிச்சே நின்று உணவு அள்ளி தானே சாப்பிடுது. தான் சாப்பிட்ட உணவை சரியாக வாய்ப்பில் செலுத்த தெரியாமல் முகமெல்லாம் எழுப்பி கொண்டு கை எங்க போய் கழுவுறதுன்னு தெரியாம நிக்கிற குழந்தை பொது தேர்வு எழுதணுமா? நீங்க பாருங்க, பொது தேர்வில் அந்த குழந்தை தேர்ச்சி பெறவில்லை, அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க கத்தி கொண்டிருக்கிறோம், அதை ஒருபொழுதும் மறந்துடாதீங்க. என்ன இது நாடு? நீங்கள் தான் சொல்கிறீர்கள், டிவியை திறந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஓடுது, இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிறந்திருக்கிறாள், இவளுக்கு 1 500 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சத்தான உணவுப் பொருளை கூட கொடுக்க முடியாத வக்கற்ற அரசு இந்த தொழிற்சாலைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துருங்க. எப்படி சொல்றீங்க? 500 ரூபாய் எங்க காசு கொடுங்க, அவங்களுக்கு நாங்க நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குறோம். அது 5வது படிக்கிற வரைக்கும் தான் சத்துணவு சட்டம், 6வது போயிடுச்சு, ஒரு பிள்ளை பசியால இருக்கு, சத்துணவு போட மாட்டீங்களா? அப்போ போட மாட்டீங்களா? எவ்வளவு ஒரு முரண்! பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கல்லூரிகள், அப்ப என்ன சொல்ல வரீங்க? அம்பானி அதானி வந்து கல்லூரி நடத்துவார், அவர் எவ்வளவு காசு நிர்ணயம் பண்றாரோ, எவ்வளவு தொகை கட்டணம் நிர்ணயம் பண்றாரோ, அந்த கட்டணத்தை கொடுப்பவர்கள் மட்டுமே தான் படிக்க முடியும். 13 வயதுக்குள்ளேயே ஒரு குழந்தை ஒரு தனித்திறன் அறிவியல் சார்ந்த கல்வியை கற்க தொடங்கலாம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். 13 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை ஒரு தனித்திறன் கல்வி அது கற்று தேர்ந்திருக்கணும்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? ஒரு ஐயர் வீட்டு பிராமண புள்ள இப்பதான் முதல்ல ஏதாவது ஒரு தொழில கத்துக்க போறாரு அப்படின்னா வரவேற்கலாம். அவர் ஒரு மீன் பிடிக்க கத்துக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா 13 வயசுக்குள்ளேயே அவர் மீன் பிடிச்சுதான் கத்துக்கப்பட்டிருக்கணும் நினைச்சா அது உண்மையிலேயே மனித விரோதம், அவருடைய உரிமை பறிக்கப்படுது அந்த இடத்துல. நாளைக்கு அந்த பிராமண பிள்ளைக்கு மீன் பிடிக்க வந்து கடல்ல மாட்டிக்க கூடாதேன்னு ஒரு நல்ல இடத்துல தான் நாங்க போராடி கொண்டிருக்கோம். அவர்களுக்கும் சேர்த்துதான் சட்டத்துல என்ன காரணம் கருதி இப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. பசுமை நிறைந்த நாடுகள்ல 180 நாடுகள்ல 174வது இடத்துல இருக்கு இந்தியா. இப்பவே இந்த நிலைமை, இது EIA 2020 இல்ல எனேபிள் இந்தியா சக்யூஷன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு, ஆக்சுவலிங்ற மாதிரி இந்தியா ஏலத்திற்கு அப்படி ஒரு பதாகையாவது வைங்க, அப்படி ஒரு போர்டாவது வைங்க. இது என்ன நாடு? வளங்களை எல்லாம் கூறு போட்டு கொன்றுழைத்து விட்டு நீங்கள் யாருக்கான ஆட்சியை கட்டமைக்க போறீங்க? ஹைட்ரோ கார்பன் ஒண்ணு கொண்டு வந்தீங்க, திடீர்னு இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சீங்க. இங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆச்சு, இங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் நடக்குமா? ஆமா நடக்கும், புதுசா கொண்டு வர மாட்டோம் தான் சொன்னேன், முன்னாடியே அனுமதி பெற்ற திட்டங்கள் நடக்கும்ட்டீங்க. சரி, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமா உங்க நாட்டுக்கு என்ன வருமானம் கிடைக்குது? இந்த பகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய 48,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விளைகின்ற விளைச்சலை விட உற்பத்தியை விட 3 மடங்கு மிக குறைவான லாபத்தை தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமா பெற முடியும்.
உணவு உற்பத்தியை சரி செய்ய முடியும், விவசாய நிலங்களை பாதுகாக்க முடியும், மரங்களை பாதுகாக்க முடியும், விவசாயிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும். அப்படி இருந்தும் நீங்கள் பெரும் முதலாளிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவும் எங்கள் வளங்களை ஊர் போட்டு விற்கும் நீங்கள் யார்? உங்களை வாக்கு செலுத்தி அமர்த்தியதனுடைய விளைவை நாங்கள் இன்னைக்கு சாலையில் கத்திக் கொண்டிருக்கிறோம். ஏதேனும் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கும் மக்களே, நாளை இந்த மண்ணில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு விடும். காலங்காலமாக பாதுகாத்து வந்த கடற்கரை நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு உண்மையை சொல்லுகிறோம். ஒவ்வொரு மீனவ கிராமத்துக்கும் காவல்துறை வர வேண்டும் என்றால் நான் சிறுபிள்ளையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஊரினுடைய எல்லையில வண்டியை நிறுத்திப்பாங்க, ரெண்டு காவல் அதிகாரி அந்த ஊரினுடைய நிர்வாகியை போய் பார்ப்பார். வாழ்ந்துட்டு இருந்த மீனவ கிராமத்திற்குள் இந்த கடற்கரை முழுவதும் காவல்துறை. உங்கள நாள நீங்க பாதுகாத்து வந்தீங்களா? எந்த மீனவன் கடல்ல கடந்தா நீங்க போய் தூக்கிட்டு வந்தீங்களா? எந்த படகாவது உள்ளே மூழ்கிடுச்சு, நீங்க யாரையாவது காப்பாத்திருக்கீங்களா? இத்தனை மீனவர்களை கொண்டு குவித்தார்களே இலங்கை அரசு, நீங்க அவர்களோட போய் சண்டை போட்டீங்களா? ஒரு உயிரை காப்பாத்துறீங்களா? அந்த குடும்பம் எப்படி இருக்கு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா என்ன வலை போட போறாங்க, எவ்வளவு மீன் பிடிக்க போறாங்க, அந்த மீனை அட்டவணையிட்டு உங்கள்ட்ட நாங்க சொல்லணும், அது எவ்வளவுக்கு விக்கிதோ அதுக்கு நாங்க 10% உங்களுக்கு கப்பம் கட்டணும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மீன் பிடிச்சாங்க 6 லட்சம் ரூபாய் எங்களுக்கு நீங்க அவதாரம் விதிப்பீங்க, என்ன சட்டம் இது? ராமராஜ்யமாய்க்கும் நியாயமாறு கேள்வி எதுவும் பதில் சொல்லுங்க. மத்திய அரசு ஒரு பக்கம் எங்களை கொண்டு குவிக்க தயாராக இருக்குதுன்னா மாநில அரசு உங்களுக்கு நாங்க சளைச்சவங்க இல்லைன்னு கிளம்பிட்டீங்க. யாரை வச்சு ஆட்சி செய்ய போறீங்க? விவசாயிய ஒரு பக்கம் அழிக்கிறீங்க, மீனவர்களை ஒரு பக்கம் அழிக்கிறீங்க, மாணவர்களுக்கு பிரச்சனை, மருத்துவர்களுக்கு பிரச்சனை, வழக்கறிஞர்களுக்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, வருமானம் பிரச்சனை, இது எல்லாமே பிரச்சனை. எதைத்தான் நீங்க சரி செய்ய வந்திருக்கீங்க? எதை சரி செய்ய வந்திருக்கீங்க? தேர்தல் வந்தா இந்த தொகுதிக்கு இத்தனை கோடி, அவளுக்கு அங்க பேக்கேஜ் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா அப்படின்னு பிரிச்சு பார்க்கவா? இல்ல வெளியூர் சுற்றுலா போயிட்டு அங்க போய் அப்படியே ஜாலியா உட்கார்ந்து வரவா? எங்களுடைய வரிப்பணம் ஐயா, நீங்க உண்ணுகின்ற ஒவ்வொரு உணவு ஒரு பருக்கையும் எங்களோட வேர்வை ரத்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. எல்லாருக்காகவும் சேர்த்துதான் நாம் தமிழர் கட்சி இந்த ஊரடங்கு காலத்திலும் மக்களுக்கு இந்த விடயத்தை இந்த தருணத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரசு முன்ன மாதிரி இல்ல, ஒரு சட்டத்தை கொண்டு வர மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி அதுல இருக்கக்கூடிய ஏற்புமையும் ஏற்புமை அல்லாத விடயங்களையும் மக்களிடத்துல எடுத்து சொல்லி ஒரு சட்டம் எல்லா மக்களால் ஏற்றுக்கொள்ள நிலைமையில நிறைய அது துறை சார்ந்த பெரிய நபர்களை அழைத்து அறிவார்ந்த மக்களை அழைத்து விவாதித்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. யாரை வச்சுதான் உருவாக்குறாங்களோ இந்த அறிவு ஜீவி எல்லாம் எங்கதான் இருக்கிறாங்களோ தெரியல. எப்படிங்க கடல்ல படகு போவோம், வெள்ளத்துல எங்கேன்னு போகும், வட்டத்துல அங்கேயும் திரும்பி வர முடியாது, ஆனாலும் காலைல 5 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துருங்க. எங்களுக்கு என்ன மாச சம்பளமா கொடுக்க போறீங்க? யாருக்குறீங்க? நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மீன்வர கொள்கையா இருக்கட்டும், தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே மீனவர்களை அந்த கடற்கரை நிலங்கள்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு பெரிய பெரிய தொழில் முதலாளிகளுக்கு இந்த அனுமதியை நீங்க வழங்க தான் எங்களுக்கு தெரியும். கடலை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, கடலை விற்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தது? காலம் காலமாக இந்த கடலையும் கடற்கரை நிலங்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாத்து வந்த அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டு எங்களை அடிமை கொண்டு பார்ப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சட்டங்களை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு சட்டம் 2020 உடனடியாக திரும்ப பெற வேண்டும்.